அரசு விரைவில் செய்திகள். தில்லி சட்டப்பேரவையின் ஒருநாள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகளின் வீடுகளில் மதுபான ஊழல் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். கலால் வரி கொள்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக பிஜேபி ஆளும் ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இந்த பின்னணியில் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்தியாவுக்கான வர்த்தக போட்டிகள் தொடர்பான புதிய கொள்கையை பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு வரும் 30ஆம் தேதி வெளியிட உள்ளது. போட்டிகள் அமைப்பின் தலைவர் அமித் கபூர், பேராசிரியர் மைக்கேல் இ போர்ட்டர், கிறிஸ்டியன் கெட்டில்ஸ் ஆகியோர் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவுடன் இணைந்து தயாரித்துள்ளனர். வரும் 2047ஆம் ஆண்டில் இந்தியா அதன் அபரிமிதமான வளத்தின் மூலம் அதிக வருவாய் கொண்ட வளர்ந்த நாடாக முன்னேற இந்த கொள்கையில் பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன. மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று காலத்தில் இணையதள வகுப்புகள் நடத்தப்பட்டு தேர்வான மாணவர்கள் பின்தங்கி இருப்பதால் அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சிகள் நடத்தப்படும் என்று மாநில கல்வி அமைச்சர் சந்திரகாந்த் பட்டேல் தெரிவித்துள்ளார். விவசாயம் சாரா பல்கலைக்கழகங்களில் அனைத்து பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வகுப்புகளில் சேர்வதில் கட்டாயமில்லை என்றும் பயிற்சி வகுப்புக்கு பிறகு தேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை செயல்படுத்தாத மாநில அரசை கண்டித்து தமிழக பிஜேபி கட்சியினர் கருப்பு முகக்கவசம் அணிந்து போராட்டம் நடத்தினர். ஈரோட்டை அடுத்த சித்தோட்டில் பிஜேபி மாநில விவசாய அணித் தலைவர் நாகராஜ் தலைமையில் கவன ஈர்ப்பு மௌன அறவழி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி உள்ளிட்ட திரளான பிஜேபியினர் கலந்து கொண்டனர். போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கால தாமதத்திற்கான காரணத்தை விளக்கி போராட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த ஆண்டு பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் மாவட்டத்தில் பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியும் விளையாட்டு மேம்பாட்டு செயலாளருமான அபூர்வா தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்த அவர், இந்த ஆண்டு மழையின் போது தேங்கும் நீர் வெளியேறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் கத்ராவில் நேற்றிரவு அடுத்தடுத்து இருமுறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.2 மற்றும் 4.1 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் பூமிக்கடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ பொருளிழப்போ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. மத்திய அரசு பணிகளுக்கான பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்கள் அவர்களின் அடிப்படை விவரங்களை ஒருமுறை மட்டுமே பதிவு செய்யும் வகையிலான ஓடிஆர் வசதியை யுபிஎஸ்சி அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய நடைமுறை மூலமாக யுபிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் அடிப்படை விவரங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை மிகுந்த கவனத்துடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.